Hello everyone, welcome to 360 Tamil. In this video, we will talk about the explanation of this video. In Tamil, this version is Rudran, an action thriller. In this video, Raghavala and Priya Bhavani Shankar are in this video. We will see this video. Now, time waste for us, we will talk about the full explanation. Starting scene, we will talk about the story of Shankar. You will talk about the boom. சாதாரணம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற இவரும் தைரியமா பேசிட்டு இருக்காரு. இப்பதான் பூமியும் ஆட்களும் மொத்தமா இந்த இடத்துக்கு வராங்க. பிசினஸ் மேன் எல்லாருமே பூமியை பார்த்தோன்னா வேகமா எந்திரிச்சு எல்லாம் நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு சேர் இருக்கும், அந்த சேர்ல வந்து பூமியும் ஸ்டெயிலா உட்காடுறாரு. என்ன பேசிட்டு இருந்த சங்கர் பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சங்கரும் பக்கத்துல இருக்க அவரோட ஆட்களுக்கு சிக்னல் கொடுக்கறாரு. இந்த விஷயத்த பூமியை கவனிச்சிடுறாரு. இப்ப ஆட்கள் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள இவர் என்ன பண்றாருன்னா சங்கரை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாரு. சங்கர் அதே இடத்துல வச்சு காலி பண்ணிடுறாரு. உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேர் பேசினதை வச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஈரவும் ஈரனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டாரு. இப்ப ஈரவும் ஈரனை பார்க்கணும்
அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஈரின் பார்த்து என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவர் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. அம்மாக்கு செக் பண்ணோம், அதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு போக வந்தேன்னு சொல்றாரு. சரி, அம்மாவை நாளைக்கு காலையில எதுவுமே சாப்பிடாம கூட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. மறுநாள் காலையில அம்மா காஃபி குடிக்க வராங்க. அம்மா அம்மா காஃபி எல்லாம் குடிக்கூடாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அம்மாக்கு எதுக்காக கூட்டு வந்திருக்கான்னு புரியுது. இப்ப சிக்னல் பண்ணி அம்மாவையும் ஃப்ரெண்டோட ஃபியான்சியையும் அங்கிருந்து போக வச்சிடறாரு. இப்ப ஈரினும் இவரும் மட்டும் தான் தனியா இருக்காங்க. ஈரவும் ஈரினை பிடிச்சிருக்கு அப்படின்றத வெளிப்படையா சொல்லிடுறாரு. ஈரினும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ரெண்டு வாட்டி தான் மீட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள என்ன லவ்னு கேக்குறாங்க. இல்லங்க, அவங்களை அன்னைக்கே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா வேலை கிடைச்சிருச்சுன்னு இவர் வந்துட்டு இருப்பாரு. ரோட்ல இருக்க ஏழை குழந்தைங்களுக்கு ஈரின் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அந்த விஷயத்த பார்த்தே நான் லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க யோசிச்சு பொறுமையா உங்க பதில சொன்னா கூட ஓகே அப்படின்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்டு கல்யாணத்துல வச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஃப்ரெண்டோட கல்யாணமும் வந்துருது. ஈரவும் ஈரின் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஈரக்கு சப்போர்ட்டிவா இருக்கவங்களும் நல்ல பதிலா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஈரவும் எப்பங்க பதில் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப ஈரினும் ஈரக்கு பக்கத்துல வராங்க. எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துலதான் பாடாத பாட்டு எல்லாம் சாங் வருது. ஈரோட பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு விஷயம் கனவா வருது. ஈரவும் சடனா முழிச்சிடுறாரு. இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ஈரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியல. இப்ப பூமி அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாரு. இறந்து போன சசிக்கும் மூணு பேருக்கும் பகை இருக்கும். அந்த மூணு பேரையும் பூமி வர வச்சிடுறாரு. இப்ப விசாரிச்சு ரெண்டு பேரை காலி பண்ணிடுறாரு. மூணாவது நம்மளோட பேர் ஸ்கெட்ச் அப்படின்றது. என்ன அவசர போட்டு போட்டு தள்ளிடாதன்னு என்ன முதல்ல பேச விடு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கும் சசிக்கும் சின்ன பிரச்சனை தான், வாழ கொள்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் கிடையாது. உண்மையான குற்றவாளியை கொஞ்ச நாள்ல நான் கண்டுபிடிச்சு தரேன், எனக்கு வாய்ப்பு தான் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பூமியை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டா கங்கான்னு ஒரு நபர் இருப்பாரு. இவன் சொல்றது என்னமோ சரியா படுது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, கூட இருந்து நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி பூமியை இங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கங்காவும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் கிட்ட பேசுறாரு. ஸ்கெட்ச் அவரோட இடத்துல வச்சு ஒருத்தர் விடாம விசாரணை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது ஸ்கெட்சோட ஆளும் ஒருத்தன் ஓடி வரான். குல்ஃபி கடைக்காரன் ஒருத்தன் பாத்துருக்கானா, அதனால தான் அவனை கையோட தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வண்டியோட தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துறாங்க. வந்திருக்கிறதே நம்ம ஹீரோ தான். மங்கி கேப் போட்டு முகத்தெல்லாம் மறைச்சிருக்காரு. ஸ்கெட்ச் அவன் யாரு எப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவனோட முகம்லாம் சரியா தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. சரி, அவன் எப்படி கத்தியால குத்தனா அதை செஞ்சு காட்டு, அதை வச்சே நான் ஆளை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. செஞ்சு காட்டுறதுக்கு கத்திய தங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இவரை என்ன பண்றாருன்னா இந்த அப்படின்ற மாதிரி தந்துடுறாரு. அந்த கத்தியை வச்சு ஹீரோ என்ன பண்றாருன்னா சடனா பக்கத்துல இருக்க நபரை உண்மையிலேயே குத்திடுறாரு. யோ, குத்தி காட்ட சொன்னா என்னையா உண்மையிலேயே குத்திருக்க அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் கேட்கிறாரு. இப்ப ஹீரோ மத்த எல்லாரு கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ குறிப்பா இந்த இடத்துக்கு வந்ததே கங்காவை கொள்றதுக்காக தான். இப்ப கங்காவும் தப்பிக்கிறதுக்கு பாக்குறாரு. ஆனா ஹீரோ லாக் பண்ணி கங்காவோட கதையை இதே இடத்துல முடிச்சிடுறாரு. இப்ப ஸ்கெட்சும் பயந்த மாதிரி உட்காந்து இருக்காரு. அவசரப்பட்டு என்ன எதுவும் பண்ணிடாதப்பா, பூமியை பத்தி எனக்கு நிறைய தகவல் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. தெரியுமா, சரி என் கூட வா அப்படின்ற மாதிரி ஈரவும் அவருடைய இடத்துக்கு கூட்டு போயிடுறாரு. இப்ப அந்த கானா பசங்க கூட சேர்ந்து இளவரசும் குடிச்சிட்டு இருக்காரு. அந்த கானா பசங்களும் ஈரவ புரிஞ்சிக்கவே முடியல. திடீர் திடீர்னு கனவுல இருந்து முழிச்சு கத்தெல்லாம் செய்யறாரு. அவர் கதை தான் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல இளவரசம் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஈரவும் ஆறு மாசத்துக்கு மேல இவரோட வேலையை நல்லபடியா செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப பாசம் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம கம்பெனி சார்பா உங்களைதான் ஃபாரின் கன்பிளான் முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஈரவும் சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க, என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வயசாயிருச்சு, இந்த நிலைமையில தான் நான் உங்க கூட இருக்கணும், அதனால இந்த ஆஃபர் வேணாம்னு சொல்றாரு. பாசம் ஓகே அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி வீட்டுல நடக்கிறத நமக்கு காட்டாங்க. கொஞ்ச நாளா ஹஸ்பண்ட் கொஞ்சம் அப்செட்டாவே இருப்பாரு. உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை, எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் அழுவுறாங்க. இந்த இடத்துல தான் ஹஸ்பண்டும் இவரோட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தாஸ்னு ஒரு பார்ட்னர் இருந்தாரு பாத்தீங்களா, 6 கோடியை சொலையா வாங்கி கொஞ்ச நாட்கள்லயே அவர் காணாம போயிடுவாரு. இவரும் எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்பாரு. ஆனா தாஸுக்கு என்னாச்சுன்னு ஒரு தகவலும் இவருக்கு தெரிய வந்திருக்காது. இப்ப நம்ம தான் கடனை கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் வட்டி எல்லாம் தந்துகிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப வட்டி கூட தர முடியாத நிலைமையில இருக்கு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட அழுவுறாரு. ஒய்ஃபும் இவரை சமாதான பத்திர வேலையெல்லாம் பாக்குறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வெளியே இருந்து ஈரவும் கேட்டுறாரு. தூங்கிட்டு இருக்கும் போது அப்பாக்கு திடீர்னு இருமல் வருது. ஒய்ஃபும் தண்ணிலாம் தந்துட்டு இருக்காங்க. இருமன் அப்பா இதே இடத்துல மூச்சு விட திணறாரு. ஹீரோவும் என்னாச்சுன்னு வந்து பாக்குறாரு. ஆனா அப்பா இறந்து போயிடுறாரு. இப்ப அப்பா இறந்ததை நினைச்சு இவங்க ரெண்டு பேருமே வருத்தப்படுறாங்க. அந்த கடனை இவங்க தானே அடைக்கணும், அதை நினைச்சும் கவலைப்படுறாங்க. ஹீரோவும் தாசை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அப்பா ஒரு டிராவல்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதை வித்தரலாம்னு முடிவு பண்றாங்க. அப்ப கூட 2 கோடி ரூபாய் தான் இவங்களுக்கு கிடைக்குது. மீதி 4 கோடிக்கு என்ன பண்ண நினைக்கிறாங்க. ஹீரோவும் அந்த ஜாப் ஆஃபரை ஏத்துக்கலாம் நினைக்கிறாரு. இப்ப மேனேஜரை பார்த்து நான் போறேன் அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ்க்கு
போலீஸும் வெங்கடேஷ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி முடிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டாரு. வெங்கடேஷும் ஓகே, ஆனா இவங்க ஒரு பேப்பர்ல சைன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் சைனை போட்டுறாங்க. அம்மாக்கு ஈரோ ஊருக்கு போறதுல விருப்பமே கிடையாது. நீ எதுக்காக ஊருக்கு போறேன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அம்மா இப்ப வேற ஆப்ஷன் என்ன இருக்கு, நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அம்மாவும் கடைசியில ஓகே அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஈரோவும் நிலைமையெல்லாம் ஈரின் கிட்ட சொல்றாரு. அம்மாவை எப்படி தனியா விட்டு போறது தெரியலன்னு சொல்றாரு. தனியெல்லாம் விட்டு போக தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஈரோவும் கொஞ்ச நாள் இங்க இருக்காரு, அதுக்கப்புறம் ஃபாரினுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அம்மாவும் வழி அனுப்பும் போது லைட்டா ஆளதான் செய்யறாங்க. ஈரின் ஏர்போர்ட் வரைக்கும் வருவாங்க. ஈரோ கிளம்பி போனா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இளவரசு சொல்லிட்டு இருப்பாரு, அப்பதான் போலீஸ் ஜீப் சவுண்ட் கேக்குது. வேற பக்கம் தான் போலீஸ் ஜீப் போயிட்டு இருக்கு. கங்கா இறந்து போன ஸ்பாட்டுக்கு இப்பதான் பூமி வருது. அவர் இறந்ததை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸும் இவருக்கு வேண்டியவரதான் இருப்பாரு. இதை யார் பண்ணான்றத சீக்கிரமா கண்டுபிடி, நான் யார் யார் கூட எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, இங்க கிடைக்கிற பிங்கர் பிரிண்ட் எல்லாம் மேட்ச் பண்ணிப்பாரு, கண்டிப்பா அதுல யார் கூடயாவது மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவரோட இடத்துக்கு வந்து அங்க இருக்க போட்டோ எல்லாம் பாக்குறாரு. இவர் நிறைய பேர் வாழ்க்கையில விளையாடி இருப்பாரு போல, அவங்களோட போட்டோ தான் இருக்கு. போலீஸும் பிங்கர் பிரிண்ட் எல்லாம் மேட்ச் பண்ணி பாக்குறாரு. இப்ப பூமிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அது ருத்ரனோட பிங்கர் பிரிண்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. இவரும் இங்க இருக்கிற ருத்ரனோட போட்டோ பாக்குறாரு. பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. போலீஸும் டாக் ஸ்குவாட் வச்சு தேட ஆரம்பிக்கிறாரு. ஈரோ ஒளிஞ்சிருந்த வீட்டையே கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த வீட்டுக்கு பூமியும் வந்துடுறாரு. ஈரோ நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறதுலாம் இவருக்கு தெரிய வருது. இவ்வளவு பிளான் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அவர் ஊருக்கு தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஈரோட சொந்த ஊர்ல ஒரு ரவுடி இருப்பான், அந்த ரவுடிக்கு பூமியும் கால் பண்ணி தகவலை சொல்லிடுறாரு. அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஈரோட பொண்ணு இங்கதான் இருப்பாங்க, அவங்களை பாக்குறதுக்காக தான் ஈரோ வந்திருக்காரு. பொண்ணும் அப்பாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. திருவிழாக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் திருவிழாக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்ப பொண்ணு வேகமா அப்பாவை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கா. அப்பதான் ஒரு ராட்டினம் இடிச்சிருது. ஆக்சுவலா அந்த ரவுடியோட ஆட்கள் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இப்ப ரவுடியும் ஆட்களும் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரோவும் இங்க இருக்க ரவுடிங்க கூட எல்லாம் வெறித்தனமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் எல்லா ரவுடிகளையும் அடிச்சு போட்டாரு. இப்பதான் பூமியும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க வந்து பார்க்கும் போது எல்லாருமே கொடூரமான முறையில இறந்து கிடக்கிறது தான் தெரிய வருது. ஈரோவும் நேரடியா பூமிக்கு கால் பண்றாரு. பூமியும் பயங்கர கோபமா பேசிட்டு இருக்காரு. இப்ப உன்னோட ஆட்கள் இறந்த மாதிரி தான் நீயும் சாக போற அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. இந்த இடத்துலதான் படத்தோட இன்டர்வியூல போடுறாங்க. இப்ப ஈரோவும் இளவரசு வீட்டுல தான் மறைஞ்சிருக்காரு. அந்த நாலு பசங்களும் இங்கதான் இருக்காங்க. உன்ன ரூம்ல சேர்த்ததான் நாங்க பண்ண பெரிய தப்பு. இப்ப உன்னால நாங்களும் மறைஞ்சிருக்கோம், எதுக்காக நான் கொலலாம் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இளவரசம் ஈரோவை போக சொல்லி கொஞ்சம் தள்ளி அனுப்பிட்டாரு. இப்ப இவங்க கிட்ட ஈரோட கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஈரோக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் ஈரோ கூட வீடியோ கால்ல மட்டும்தான் பேச முடியும். இப்படியேதான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் சில சமயங்கள்ல ஃபீலிங்கா உட்காந்துருக்கிறத மாமியாரும் கவனிக்கிறாங்க. நீ அந்த இடத்துக்கு கிளம்பி போமா, அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ வந்துட்டனா அம்மாவை யார் பாத்துப்பா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அம்மாவும் வீடியோ கால்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலடா, நீங்க சந்தோஷமா இருங்க, இங்க தானே காலி இருக்கா, அவன் என்ன பாத்துப்பா அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. ஈரோக்கு கொஞ்சம் உறுத்தலாதான் இருக்கு, இருந்தாலும் சந்தோஷமா இந்த இடத்துல வாழ ஆரம்பிச்சிடறாரு. அம்மாவோட ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கிறதா இவருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நான் உடனே அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இப்ப செக் பண்ண டாக்டரும் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப அம்மாவும் பாத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ஃப்ரெண்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு சொல்றாரு. இதை கேட்கிற ஈரோ செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஒய்ஃப் வரல அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. இவரும் ரெஸ்ட் ரூம் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. ஈரோ டிக்கெட் கிடைச்சு வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் பாடியை பதப்படுத்துறதுக்கு ஒரு நபரை பாருங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. அந்த நபரோட பேரு வரதா அப்படின்றது. அவர் இதான் வேலையா பண்ணிட்டு இருப்பாரு. ஒன்னும் கவலைப்படுதுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போனை வாங்கி ஈரோ கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாரு. நாங்க லைவ்லயே எல்லாத்தையும் காமிச்சிடறோம், நீங்க வரணும்னு கூட அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு ஈரோ டென்ஷன் ஆயிடுறாரு. ஃப்ரெண்டு கிட்ட போனை தங்க அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன மச்சான் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான், நான் உடனே கிளம்பி வரண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஈரோவும் ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இன்னும் கூட ஈரனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அம்மாவோட பாடியை பாக்குறதுக்காக வராங்க. அம்மாவை பாக்குற ஈரோவும் பயங்கரமா கஷ்டப்படுறாரு. இப்ப அம்மாக்கான இறுதி சடங்கு வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த வாரதா தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் கார் வரதை ஈரோ கவனிக்கிறாரு. ஈரன் தான் வராங்களான்னு வாசலுக்கு வர்றாரு. ஆனா ஈரன் வந்திருக்க மாட்டாங்க. இவரும் சோகமா திரும்பி உள்ள நடந்து வந்துட்டு இருக்காரு.
ஈரின் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நம்ம சடங்கெல்லாம் முடிச்சிடலான்னு வரதா சொல்றாரு. சரின்ற மாதிரி ஈரவே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லா சடங்கையும் ஈரவே முடிச்சிடுறாரு. ஈரின் எங்க போனாங்கன்னு ஒவ்வொரு இடமா தேடி அலையிறாரு, ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வர்றாரு. போலீஸும் அஃபேர் ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி தப்பு தப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரு. காளி கோவப்படுறாரு, ஆனா ஈர கோவப்பட மாட்டாரு. சரி என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி காலெல்லாம் விழுந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் அங்க இருக்க ஒரு லேடி கான்ஸ்டபிள் கவனிக்கிறாங்க. நீ சொன்னதை இன்ஸ்பெக்டர் நம்பின மாதிரியே தெரியலப்பா, இன்னும் கொஞ்சம் தகவலை தரட்டிட்டு வா, அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரவும் அந்த அண்ணனை மீட் பண்றாரு, அவர் தான் இளவரசா இருப்பாரு. முதல்ல ஈரின் வந்திருக்காங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் நினைக்கிறாங்க. இப்ப விசாரிக்கிறாங்க, கன்ஃபார்மா பண்ணிடுறாங்க. ஃபுட்டேஜ்ல ஒரு டாக்ஸில ஏறி போன மாதிரி இருக்கு. அந்த டாக்ஸி டிரைவருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அவங்க என்னோட டாக்ஸில தான் வந்தாங்க, ஆனா ஒரு ஆட்டோ மாதிரி போனாங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன், வாங்க டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஈரவும் வேகமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரெண்டு கூட வந்துடுறாரு. அந்த நபரை நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கையை காட்டாரு. திடீர்னு கழுத்துல செயின் போட்டு பைக்ல ஆட்கள்லாம் இவர் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கம்பத்துல இடிச்சு இவர் காயப்பட்டுறாரு. இவங்கள விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஈரவும் பக்கத்துல வந்து இவரை பாக்குறாரு, ஆனா அந்த நபர் இறந்து போயிடுறாரு. இவரும் போயிட்டு இருக்க பைக்கை பார்த்து கத்திட்டு இருக்காரு. ஈரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நடந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லலான்னு சொல்றாரு. போலீஸ இன்னுமா நம்பிட்டு இருக்க, எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. நம்ம ஒருத்தனை விசாரிக்க வரோம், அவனை சாவடிக்கிறாங்கன்னா ஏதோ பெருசா நடக்குது, அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சொல்றாரு. இவர் இறந்து போனதை பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை இளவரசன் பாக்குறாரு. இப்ப இளவரசன் ஹீரோக்கு கால் பண்ணி மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒரு பேட்டர்ன்ல கொலை நடந்தது பாத்தீங்களா, இந்த மாதிரி கொலை பண்றவனோட பேரு குரு அப்படின்றது. அவனை பிடிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இளவரசன் சொல்றாரு. இப்ப அந்த குருவும் வேற ஒரு நபருக்கு டார்கெட் வைக்கிறாரு. இப்ப அந்த நபர் மேல செயின போறதுக்காக வராங்க. கரெக்டா ஹீரோ இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்கறாரு. அந்த நபரை காப்பாத்தி இவங்களை பிடிச்சிருந்தாரு. இவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. யார் சொல்லி பண்ணன்றத ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி குருவும் சொல்றான். ஹீரோவும் அந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்து அங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க. அவங்களோட எட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா வர்தா தான். இவன் என்ன பண்றான் அப்படிங்கற ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இவனையும் லாக் பண்ணிடுறாரு. ஒழுங்கு மரியாதை என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல தான் வர்தா ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பூமியும் வர்தாவும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பொள்ளாச்சியில சின்ன சின்ன பெட்டி கேஸ்லாம் மாற்றவங்களா தான் இருப்பாங்க. இவங்க ஜெயில இருக்கும் போது ஒரு லாயரும் பாக்கிறதுக்காக வர்றாரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பீங்க, நான் சொல்ற வேலையை பாருங்க, நிறைய காசு கிடைக்கும் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்ச நாள்லயே அந்த லாயர் வெளியே எடுத்துறாரு. இப்ப லாயரும் பிளான பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்ல ஒரு வயசான பெரியவர் இருப்பாரு, அவரோட பையன் ஃபாரின்ல செட்டில் ஆயிருப்பாரு, அவரை தான் நம்ம ஏமாத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் உன்னை வேலைக்கு சேர்த்து விடுறேன் அப்படின்னு பூமி கிட்ட சொல்றாரு. சொன்ன மாதிரியே பூமி அந்த இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுறாரு. பூமி அந்த பெரியவர் கிட்ட நல்ல பேர்லாம் வாங்குறாரு. பையனை ஊருக்கு வாப்பா ஊருக்கு வாப்பான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா பையன் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுதான் சரியான சமயம், அவரோட கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்றாரு. ஒரு ஊசி போட்டா இயற்கையா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி தான் இறந்து போவாங்க, இவங்களுக்கு பிரச்சனை வராது. அவரை சாவடிச்சு அவரோட கையப்ப மூலியமா எல்லா பத்திரத்தையும் இவங்களுக்கு சாதகமா மாத்திடுறாங்க. ஆனா பையன் வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றான். அது எப்படி உங்க பேர்ல எழுதி வைப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். இவனோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. இவன் ஊருக்கு வந்தான், ஆனா என்னாச்சுன்னு தெரியாத மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லாயரும் நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் காசெல்லாம் தூக்கி போடுறாரு. எனக்கு இன்னும் சரக்கு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி பூமி கிட்ட சொல்றாரு. அந்த பூமி என்ன பண்றாருன்னா கழுத்தை நெரிச்சு இவரோட கதையை முடிச்சிடுறாரு. என்ன பூமி இப்படி பண்ணிட்டு அப்படின்னு வரதா கேக்குறாரு. அவர் பிளானை சொல்லும் போது அந்த இடத்துல பணக்காரனா என்ன நானே யோசிச்சு பார்த்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம பெரிய பணக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதோட மட்டும் நம்ம நிறுத்த போறது இல்ல, இதே மாதிரி வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்களே எல்லாரையும் வேட்டையாட போறோம் அப்படின்னு சொல்றாரு. இவங்க பண்ற தப்புல இவங்க மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய போலீஸ் டாக்டர் எல்லாம் வேலை கொடுத்து இவங்க வாங்கிடுவாங்க. அதே சமயம் காலத்துக்கு காலம் டெக்னாலஜி மாறும் பாத்தீங்களா, அந்த டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி இவங்களும் மாற ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படிதான் நிறைய பேரை கொண்டிருப்பாங்க. ஹீரோட அம்மாவையும் டார்கெட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக ஹீரோ சொந்த வீடு தான் வச்சிருப்பாரு, அதை தூக்குறதுக்காக தான். அன்னைக்கு நைட்டு அம்மாவும் காளி கிட்டையும் காளி ஒய்ஃப் கிட்டையும் பேசி வழி அனுப்புறாங்க. இப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது, இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அம்மா என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. ஹீரோ சொல்லாமே காலை கட் பண்ணிருப்பாரு. அம்மாவும் வீட்டுல உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் வர்தாவும் ஆட்களும் வீட்லயே தான் மறைஞ்சிருப்பாங்க. இப்ப வர்தாவும் அந்த ஊசியை போட்டுறாரு. இப்ப ஹீரோட அம்மாவும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதை கேட்டு முடிக்கிற ஹீரோ செம்மையா ஷாக்க வர்றாரு. அப்ப என்னோட அம்மா இயற்கையா சாவலியா, நீங்க தான் கொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காரு. இந்த நபரை கொடூரமா சாவடிச்சிடுறாரு. இப்பதான் பூமியும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி தான் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்டு இவர் கண் முன்னாடியே தூக்கல தொங்க விட்டுறாரு. ஃப்ரெண்டு சாவரத நினைச்சு ஹீரோவும் பயங்கரமா வருத்தப்படுறாரு. உன் ஒய்ஃப் எப்படி இறந்தான்றதை சொல்லவா அப்படின்ற மாதிரி பூமியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஆட்டோல வந்து வீட்டு வாசல்ல இறங்க
இறங்குறாங்க. மாமியாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கதவு திறந்திருக்கிறதுனால பொறுமையா உள்ள வராங்க. அதுக்குள்ள ஆட்களும் ஒவ்வொரு இடத்துல மறைஞ்சிருவாங்க. நான் வரது கூட தெரியாம நாடகம் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஈரின் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாமியார் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்து பூமியை என்ன சொல்றாருன்னா அவளோட கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆட்களும் ஈரின் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈரின்க்கும் அதே ஊசியை போட்டு சாவடிக்கிறாங்க. ஆனா வேற இடத்துல பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. சொல்லி முடிச்ச பூமியும் கடப்பறையை வச்சு ஈரோட முதுகுலயே குத்திடுறாரு. இந்த இடத்தையே கொளுத்தி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் இளவரசு மறைஞ்சிருந்து பார்த்திருப்பாரு. இப்ப ஈரவை வேகமா எரியறதுக்கு முன்னாடி வெளியே கூட்டு போயிடுறது. கேட்டு முடிக்கிற நாலு பேருமே ஈரவை நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஈர வெளியே பொண்ணுக்கு மருந்து தான் போட்டு விட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து ஈர கிட்ட மன்னிப்பு கேட்டு இருக்காங்க. அந்த பூமியை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு பூமியை காட்டுறாங்க. ஹீரோ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. பைரவ கோயில தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துல ஏதோ பூச்ச மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பூமியும் ஆட்களோட வந்துடுறாரு. ஹீரோவும் பூமி ஆட்கள் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. பூமியோட லெப்ட் ஹேண்டா ஒரு நபர் இருப்பாரு, அவரோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப பூமியும் ஹீரோவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஈக்குவலா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா போக போக ஹீரோ பயங்கரமா அடி வாங்குறாரு. ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. ஹீரோ எந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டு தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.